ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அத ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருநெல்வேலியை சேர்ந்த குமரப்பன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சம்பவத்தோட சேர்த்து தெளிவாகவே பார்ப்போம். குமரப்பனுடைய தாத்தாவுக்கு தான் இந்த சம்பவமே நடந்திருக்குங்க. அவங்க தாத்தாவுடைய பெயரை வந்து வெளியே சொல்லாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பெயர் சொல்லாமல் குமரப்பனுடைய தாத்தா அப்படின்னே சொல்லி இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, குமரப்பனுடைய தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 13 ஏக்கர் வயல் இருந்திருக்குங்க. இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகிறது, அதுக்கப்புறம் சில பல காரியங்கள்லாம் செய்கிறது அவர் தான். அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி, இவர் டெய்லி ஒரு ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணி தான் அவங்க வயலுக்கு போகணும். அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல, அதாவது ரயில்வே கிராசிங் முடிஞ்சதுமே, ஒரு சின்ன காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதான். அந்த அமைப்புக்குள்ளே ஒரு ஒத்தையடி பாதை இருக்குமா. அது என்ன அந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, மாடுகள்லாம் அந்த வழியாக தான் உள்ளே போகுமா, அதுக்காக தான் அந்த ஒத்தையடி பாதை இருக்குது. அந்த வழியாக தான் இவங்களும் அவங்க வயலுக்கு இறங்கி போவாங்க. அப்படி போகிற வழியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, குளத்தினுடைய மறுகால் மடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தையும் தாண்டின பிறகு தான் இவங்க வயல் வெளியே வரும். அதனால அந்த மடை வழியாக, அதாவது மடைக்குள்ளே இறங்க முடியாது, மேல் சைடில் கரை வழியாக தான் போவாங்க. இப்படி அந்த வழியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது குமரப்பனுடைய தாத்தாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவருக்கு ஒரு 27 வயசு தான் ஆகுதுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2-3 மாதம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் இந்த சம்பவமே நடக்குது. இவர் வயலுக்காக உள்ளே போகிறாரு, அதாவது மம்பட்டியை வந்து தோளில் வச்சுக்கிட்டு தான் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே அவர் இறங்குறாரு. அப்படி காட்டுக்குள்ளே இறங்கும்போது அந்த பக்கம், அதாவது அந்த குளத்தங்கரையில் இருந்து ஒரு சிவப்பு சேலை கட்டின ஒரு பெண் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. செக்க செவந்த பழம் மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே எந்த ஆணுக்கும் ஆசை வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து இவர் மயங்குறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த பெண் வந்து அந்த மதியான டைம், அதாவது 12-1 மணி இருக்குங்க, அந்த டைமுக்கு இந்த விளையாட்டு எதுக்கடா இந்த பொண்ணு வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கி, இந்த பொண்ணை எப்படி அதை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு காம இச்சைக்கு ஆளாகிறாரு. அப்படி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த காட்டு பகுதி இல்லையா, முத்தி முத்தி பார்க்குறாரு. அதாவது அந்த வயலங்கரையில் ஆட்கள் நிற்கிறாங்களா, இல்லை யாராவது வாராங்களா, மாடு மேய்க்கிறாங்க நிற்கிறாங்களா இப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே அவர் சுற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த டைமுக்கு அங்கே யாருமே இல்லை. இவரை தவறையும் அந்த பொண்ணை தவறையும் வேற யாருமே அங்கே இல்லை. இதை புரிஞ்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அது ஒரு வெட்ட வெளியில் தான் அந்த பெண் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி அந்த வெயில் வெளிச்சத்தில் அந்த பெண்ணுடைய முகம் வந்து தங்க மாதிரி ஜொலிக்குதான். இதை பார்த்துக்கிட்டு எப்படியாவது இந்த பொண்ணை என்னை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட ஒளிச்சு நிற்கிறாரு, அதாவது பதுங்கி நிற்கிறாரு. அப்படி பதுங்கி நின்றுக்கிட்டு, சரி அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கா, எப்படி இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து வெளியே போகணும், அதாவது அந்த ஊருக்கு போகணும்னாக்கி அந்த காட்டுக்குள்ளோட தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியும். அதனால அந்த பெண் இந்த வழியாக தான் வந்தாகணும். வரும்போது நம்ம குறுக்க சாடி, அதாவது குறுக்க பாஞ்சி அந்த பெண்ணை வந்து கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த மரத்து பக்கத்துலேயே குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பெண்ணும் அந்த இடத்துக்கு கிட்ட வந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவங்க நடந்து வரக்கூடிய அந்த கொலுசுடைய சவுண்டு கேட்குது, நல்ல ஜல் ஜல் ஜல்னு கேட்குது. இந்த சவுண்டை தான் அவர் கவர் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த மரத்துக்கு கிட்ட வந்தோடனே குறுக்க சாடிடணும், அதாவது அவங்க உடம்புக்கு மேலோட சாடி அவங்கள கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே அப்படி அந்த மரத்தை முட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி அந்த பெண் நடந்து வரக்கூடிய சவுண்டு கேட்குது, அதாவது அந்த காட்டுக்குள்ளே வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, வெளியில் எவ்வளவு தான் வெயிலுடைய வெளிச்சம் இருந்தாலும்
இந்த காடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு குத்து இருட்டு மாதிரி தான் இருக்குமா, அந்த பகல் வேளையிலே அவ்வளவு காடு அடைஞ்சி தான் இருக்கும். அந்த இதுக்குள்ளே தான் இந்த பெண் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் வர்றதை பார்த்துக்கிட்டு இவர் அதாவது பார்க்கல, அந்த சவுண்டை மட்டும் கேட்குறாரு. அந்த கொலுசு இருக்கு இல்லையா, அந்த கொலுசுடைய சவுண்டை வந்து நல்ல தெளிவாக காது கொடுத்து கேட்குறாரு. சரி, கிட்ட வந்ததும் நம்ம அந்த பெண்ணுக்கு மேலோட சாடிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்படி அந்த பெண்ணும் மெல்ல 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 அந்த கொலுசுடைய சவுண்டு கிட்ட வர வர இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, டக்குன்னு அதாவது அந்த மரத்துக்கிட்ட அந்த சவுண்டு வந்தோடனே சாடி அந்த பொண்ணுக்கு மேலே விழுந்துடுறாரு. ஆனால் பொண்ணுக்கு மேலே விழுந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அந்த பெண் கீழே விழலை ஆனால் இவர் கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டு தான் அப்படி நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கி, அந்த பெண் சிகப்பு சேலை கட்டி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கி, கருப்பு கலர் சாரி உடுத்துருக்குறாங்க. அந்த சாரி மட்டும் இல்லை, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மொத்தமே கருப்பு தான். அந்த கருப்பும் அதுவும் ஒரு 7 அடி ஹைட்டு வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தலைமுடி இருக்குது இல்லையா, அது வந்து ஜடை பிடிச்சு அதாவது தலையில இருந்து அவங்க கீழ் கால் வரைக்கும் அந்த முடி தொங்கிட்டு இருக்குதான். வீர் பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வீரப்பல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டு சைடு கோரப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பற்களுடைய முகத்தோடு அப்படி நிற்கிறாங்க. அந்த கண்ணை எல்லாம் பார்த்து இவர் அந்த இடத்துலே மயங்கி விழுந்திருக்கிறாரு. குமரப்பனுடைய தாத்தா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கும் இருட்டாக இருக்குது. அவர் அதாவது ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாரு, அதாவது நைட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையை வந்து அவரால் நிமிக்க முடியலை. அதாவது இந்த செத்த பிரேதங்கள் வந்து படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி கையெல்லாம் நீட்டி அந்த மாதிரி தான் படுக்க வச்சு இருக்கு. எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாம டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. அப்படி எந்திக்கும் போது தலை இடிபடுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளம்னு சொன்னேன் இல்லையா, அந்த குளத்துல இருந்து வயலுக்காக தண்ணி பாய்க்கிறதுக்கு குளத்திலிருந்து ஒரு ஆள் உள்ளே இருக்கிற அளவுக்கான ஒரு பைப்பு போட்டிருப்பாங்களாம். அந்த பைப்பு வந்து கனெக்ஷன் ஆகி நேராக பக்கத்தில் இருக்க ஒரு கிணறு மாதிரி இருக்குமா, அந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த பைப்பு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த கிணத்துல தண்ணி ஃபுல்லாகி, அதாவது இந்த குளத்தில் தண்ணி ஃபுல்லாகும் போது இந்த கிணறுலையும் தண்ணி ஃபுல்லாகி கிட்டத்தட்ட அங்கே இருக்க வயலுக்கெல்லாம் அந்த வழியாக தான் தண்ணி பாய்ச்சிறது அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவர் அந்த இருட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியலை, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியலை. இதனால் மெல்ல மெல்ல பாம்பு நகரும் இல்லையா, அந்த மாதிரி நகர்ந்து நகர்ந்து அந்த கிணத்துக்குள்ளே வந்து இறங்கிடுறாரு. அப்படி அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி நிற்கும்போது மொத்தத்திலே கும் இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரம் அதாவது ராத்திரி நேரங்க இது, அந்த டைமில் வந்து மேகம் இருட்டி இருக்கிறதுனால மேலே நட்சத்திரங்களெல்லாம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மலை மேக இருட்டும் இருக்குது. இதனால் இவர் அந்த கிணத்துக்கு உள்ளே வந்துடுறாரு. கிணத்துக்கு உள்ளே வந்தவர் தேடுறாரு, நம்ம எங்கே இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடுறாரு. ஆனால் ஏதோ ஒரு மடக்குள்ளே இருந்தால் வெளியே வந்தோங்கிறது அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவர் யோசிக்கிறாரு, அந்த நேரம் நடந்து பார்க்குறாரு. நடந்து போனால் அந்த கிணத்துடைய செவரில் அந்த செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் கை வச்சு தடவி பார்த்துக்கிட்டு என்னடா நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த குளத்தில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, வத்தி போச்சு, அதனால இந்த கிணத்துக்குள்ளேயும் தண்ணி இல்லைங்க. அதனால இவருக்கு அந்த இடம் அவருக்கு பிடியே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால இவருக்கு வந்து பீடியும் லைட்டரையும் எப்போவுமே இவருடைய அன்ட்ராயர் பாக்கெட்டில் இவர் போட்டு வச்சுருப்பாராம். இவர் பீடி இழுக்கிற பழக்கம் இருக்குதுங்க, அதனால இவர் எப்போவுமே அதை வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாராம். அப்படி கையில் இருக்கக்கூடிய அந்த லைட்டரை எடுத்து பற்ற வைக்கிறாரு. அப்படி பற்ற வைக்கும்போது அந்த கிணத்துல சுற்றி அந்த செடிகள் இருக்கும் இல்லையா, அதை தான் அவர் பார்க்குறாரு. அதை பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்க, அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அந்த மடைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இவர் அந்த பைப்புக்குள்ளே இருந்தார் இல்லையா, அந்த மடையில் வந்து ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அதுவும் வந்து இந்த கொலவை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டவுடனே இவர் என்னென்னா, அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த லைட்டரை வந்து மடைமுகத்தை பார்த்து திருப்புறாரு. அப்படி திருப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த சைடு அதாவது இந்த மடையிலேருந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் வந்து இருக்கிறது தெரியுது. அது எப்படினாக்கி, அவரோட கண்கள் மட்டும் சிவப்பு கலர் லைட்டு மாதிரி அப்படி எரியுது. இதை அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிருது, இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கி, ஏதோ புலி மடைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனால் நம்ம இருந்தது நம்ம ஊருக்குள்ளே தானே, அங்கெல்லாம் புலி சிங்கம்லாம் கிடையாதே அப்படின்னு வேற யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு இங்கேருந்து எப்படா வெளியே போகிறது அப்படின்னு தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கிணறுடைய ஆழம் வந்து 20 அடி ஆழம் இருக்குதுங்க. இதனால அதில் ஏற இறங்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். விடியறது வரைக்கும்
அந்த கிணத்துக்குள்ளே அவர் அப்படியே உட்கார்ந்துருந்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கி அந்த லைட்டரில் இருக்கக்கூடிய கேஸ் தீரது வரைக்கும் அந்த லைட்டை அப்படியே கொளுத்தி கொளுத்தி இருந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட விடிய காலையில் இந்த மாடு மேய்க்கிறதுக்காக அந்த பக்கமாக நிறைய பேர் போவாங்களாம். அந்த இடத்துக்கு மாடு மேய்க்க போகக்கூடிய ஆட்களுடைய சவுண்டு வந்து இவருக்கு கீழே கேட்குது. அந்த நேரத்தில் இவர் சத்தமாக கத்துறாராம். அப்படி கத்துன கத்துல தான் அந்த சவுண்டு கேட்டு அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சில பேர் வந்து இவரை பார்த்து கயறு போட்டு கெட்டி மேலே தூக்கியிருக்காங்க. அப்படி மேலே வந்தவர் அன்னைக்கு முந்தின நாள் அங்கே என்ன நடந்து அப்படிங்கிறத யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னாக்கி அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு கூச்சமாக இருந்திருக்கு, இதெல்லாம் சொன்னால் தப்பாக நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லலை. நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போது இவருடைய மனைவி, அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா இவர் நேற்றுக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு தான் இவர் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தவர் வீட்டில் தன்னுடைய மனைவி கிட்டேயோ யாருக்கிட்டையும் சொல்லலை, நான் தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், அதனால் எனக்கு அங்கே யாரும் என்னை காப்பாற்றதுக்கு ஆள் இல்லை, அதனால் காலையில் பக்கமாக மாடு மேய்க்க வந்தவங்க தான் என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி அந்த சம்பவத்தை அப்படி மறைச்சிடுறாரு. மறைச்சது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் இவர் சொல்லவே இல்லை. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. சரி பையன் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டாங்க அவங்க வீட்டில். கிட்டத்தட்ட 3 மாத காலம் கூட போயிருது, அவர் இந்த வயலுக்கு போகிறதே நிறுத்திட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலைகளை அவருடைய அண்ணனுக்கிட்ட பொறுப்பாட்டு ஒப்படைச்சிக்கிட்டு அவர் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கி, ஒரு 3 மாதத்துக்கு வெளியூர் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ என்ன நடக்கு அப்படின்னாக்கி, இவருடைய மனைவி வந்து அதாவது 6 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அதாவது குமரப்பனுடைய தாத்தா தானே, அதாவது பாட்டி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க வயிற்றில் இருக்கிறது குமரப்பனுடைய அப்பா. அப்புறம் கிட்டத்தட்ட 3-4 மாதம் கழித்து மறுபடியும் ஊருக்கு வர்றாரு. அப்படி ஊருக்கு வந்த இவரை அவங்க ஒய்ஃப், அதாவது அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆள் அடையாளமே தெரியலையாம். அதாவது இங்கே இருக்கும்போது நல்ல வாட்டச்சாட்டமாக நல்ல புஷ்டியாக இருந்த ஆள் அங்கே அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அப்படி வரும்போது அவர் அதாவது எலும்பும் முள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க, எள்ளும் தொலி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒல்லி குச்சானாட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னா என்னங்க இப்படி ஆகி போனீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு 2 நாள் அவங்க வீட்டில் நல்ல விருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அவருடைய உடம்பில் வந்து எந்த தேர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போய் பார்க்கும்போது எந்த நோயும் இல்லை, இவருக்கு நல்லா தான் இருக்காரு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னே சொல்லி அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட், அதாவது இவங்க தாத்தாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் அந்த டவுட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அவருக்கு இவரை பார்க்கும்போது எல்லாமே தலையை குனிஞ்சிக்கிட்டே இருப்பாராம். இது வரைக்கும் இந்த பையன் இப்படி இருக்க மாட்டான், நல்ல சுடியான பையனாச்சே அப்படி நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என் மகனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எதுக்கும் இதை வந்து பார்த்து ஒன்று கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வராங்க. அப்படி வந்த மாந்திரிகர் தான் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை அப்படியே தெளிவாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவன் உடம்புலே அது ஒட்டிருச்சு, இனிமேல் இந்த உடம்புலேருந்து அதை பிரிக்க முடியாது, அப்படி பிரித்தா இந்த வீட்டில் யாராவது இறந்து போவாங்க, இல்லை அவரே இறந்து போவார், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து மாந்திரிகரும் கிளம்பி போயிடுறாரு. சரி நீங்கள் என்னதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி அந்த மாந்திரிகர் அங்கேருந்து கிளம்பி போன பிறகு அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவங்க வீட்டை சுற்றி பயங்கரமான சவுண்டுகள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது கொலுசுடைய சவுண்டு தான் பயங்கரமாக கேட்குது. என்னடா இது கொலுசு சவுண்டு பயங்கரமாக கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆபரேஷன் தாத்தாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி வெளியில் எழுந்துச்சு கதவை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவும் அவருக்கு தெரியலை. வெளியிலலாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு வந்து அவரும் படுத்துடுறாரு. ஆனால் அந்த கொலுசு சவுண்டு எங்கே கேட்குது அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு ரூமுக்குள்ளே கேட்குதுங்க. அது குமரப்பனுடைய தாத்தாவும் பாட்டியும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளே கேட்குது. இந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே முழிச்சிடுறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அவங்க வீட்டில் அப்படியே நிற்கிது, அதாவது அந்த ரூமுக்குள்ளே அப்படியே நிற்கிது. இதை பார்த்த உடனே பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் குமரப்பனுடைய தாத்தா மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த உருவத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவங்க பாட்டி பிடிச்சி பிடிச்சி பின்னாலே இழுக்கிறாங்க, போகாதீங்க பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு பின்னால் இழுத்துருக்காங்க. ஆனால் அந்த உருவத்துக்கு கிட்ட அவர் போன உடனே
இவரையும் காணலையா, அந்த உருவத்தையும் காணலையா, எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. விடியகால ஆனப்புறமும் அவர் திருப்பியே வரலையா. அதனால பதட்டமா இருந்த அவங்க அப்பா, அதாவது தாத்தாவுடைய அப்பா, என்ன பண்றாருனாக்கி அந்த மாந்திரிகரை மறுபடியும் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, அவரை யார் இந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்குறாரு. அப்பந்தான் அந்த மாந்திரிகர் உண்மையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி, அந்த நடு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இசக்கி அம்மன் தான் அந்த வழி, அதாவது பட்டப்பகலில் நடந்து வந்திருக்கு. அந்த இசக்கி அம்மனுக்கு மேலே உங்கள் மகன் வந்து காம இச்சை கொண்டு அந்த இசக்கியை இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் என்ன நடந்தது அப்படின்னாக்கி, அந்த இசக்கி இருட்டுக்குள்ளே, அதாவது அந்த காட்டுக்கு உள்ளே வரும்போது இரத்த காட்டறி மாதிரி மாறிடுது. அப்படி மாறி வந்த அந்த இசக்கிக்கு மேலே தான் இவர் மேலே போய் விழுந்திருக்கிறாரு. அதுவும் அந்த சமயத்திலே அவரை அந்த மடைமுகத்துக்குள்ளாடி, அதாவது அந்த குளத்துக்கும் அந்த வயலுக்கும் இருக்கக்கூடிய அந்த மடைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்குள்ளே உங்கள் மகனை கொண்டு போட்டிருந்தது. இதனால தான் இருந்து தான் மறுநாள் காலையில் இவர் வெளியே வந்தார். ஆனால் அது அவருடைய உடம்புலே ஒட்டிடுச்சு, அதை அந்த உடம்புலேருந்து மாற்றவே முடியாது. இதுக்காக தான் நான் அன்னைக்கு வந்தப்பவும் இந்த சம்பவத்தை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த இசக்கி அம்மன் வந்து குமரப்பனுடைய தாத்தாவை அந்த கிணத்துக்குள்ளே கொண்டு போய் அது சமாதி ஆக்கிருச்சு, இனிமேல் நீங்கள் அவரை தேடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார் குமரப்பன். அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க, மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க. நன்றி நண்பர்களே.